இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் அந்த ரெக்லர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எந்த மாதிரியான பாத்திரத்தை பயன்படுத்தினா உணவுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அதை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த பதிவில் நம்ம உண்கல விதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்கல விதின்றது உண் என்றது உணவு, களம் என்றது பாத்திரம். அதாவது உணவு உண்ணவும் உணவு சமைக்கவும் உதவும் பாத்திரங்களை உண்கலம் என்கிறோம். அதுதான் உண்கல விதி. வெள்ளி பாத்திரத்தில் உணவு உண்டால் ஏற்படும் நன்மைகள். வெள்ளி பாத்திரத்தில் உணவு சாப்பிட்றதுனால பித்தத்தால் ஏற்படுற தீங்கும் கபத்தால் ஏற்படுற தீங்கும் விலகும். அதாவது பித்தம் அதிகமானால் ஏற்படுற பாதிப்பும் கபம் அதிகமானால் ஏற்படுற பாதிப்பும் நீங்கும். அதே மாதிரி மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும், உடலும் அழகு பெறும், ஆனால் பாதத்தை சற்று அதிகமாக்கும். அடுத்ததாக செம்பு பாத்திரத்தில் உணவு உண்டால் ஏற்படும் நன்மைகள். செம்பு பாத்திரத்தில் உணவு உண்டால் உடல் உஷ்ணம் குறையும், கண்ணுக்கு ஒளியூட்டும், அதே மாதிரி சரீர சௌக்கியம் உண்டாகும். அதாவது உடலுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதே மாதிரி பித்தத்தால் ஏற்படுற நோய்கள் விலகும், தேஜஸ் உண்டாகும். அதாவது உடல் அழகு பெறும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து கல்யாணமான புது தம்பதிகளுக்கு திருமண சீர்வரிசையாக செம்பு பாத்திரங்களையும் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த செம்பு பாத்திரங்களை பயன்படுத்தி அதனால் எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் நல்லதை ஏற்படுத்தணும்னு சொல்லி தான் அந்த காலத்தில் செம்பு பாத்திரங்களையும் சீர்வரிசையாக கொடுத்து அமிச்சாங்க. இதிலேருந்தே தெரியுது முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை, அதை பயன்படுத்தாமல் இருக்க நாம தான். பழமொழி ஒன்று உண்டு, அதாவது செம்பு பாத்திரத்தை விளக்கி செடிக்கு அடியில் ஊற்று. அதாவது செம்பு பாத்திரத்தை கழுவின தண்ணியை செடிக்கு ஊற்றுன்னு அர்த்தம். அந்த தண்ணியை செடிக்கு ஊற்றும் போது அந்த செடி அந்த தண்ணியை உறிஞ்சி வளர்ந்து அதனால் கொடுக்குற காய்கறிகள் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு வந்து நன்மை ஏற்படும்ன்றதான் அர்த்தம். செம்பு பாத்திரத்தோட அருமையை நமது முன்னோர்கள் அந்த காலத்திலேயே தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க பழமொழி மூலமாக. ஆனால் நாம தான் இந்த காலத்தில் அதை அதிகமாக பயன்படுத்துறதில்ல. சில பேர் பயன்படுத்தாமல் இருக்க பெரிய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதை சுத்தம் பண்ண கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு முறை சுத்தம் பண்ணால் போதுமானது. கொஞ்சோண்டு புளி கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் தேய்ச்சினாவே நல்லா பல பலனும் ஆகிடும். வாரத்துக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணி பயன்படுத்தினா போதுமானது. மற்ற நேரங்களில் சாதாரணமான தண்ணியிலேயே அதை சுத்தப்படுத்தி நீங்கள் பயன்படுத்தலாம். வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் கொஞ்சம் புளியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து சுத்தப்படுத்தி வச்சு பயன்படுத்துக்கலாம். அடுத்ததாக வெண்கல பாத்திரத்தில் உணவு உண்டால் ஏற்படும் நன்மைகள். வெண்கல பாத்திரத்தில் உணவு சாப்பிட்றதுனால சிக்கல் சோர்வு போக்கும். அதாவது உடல் சோர்வுன்னு சொல்லப்படுற உடல் களைப்பு போக்கும், உதிர பித்தத்தை சீராக்கும், ரத்தத்தில் ஏற்படுற பித்தத்தோட அளவு சீராக்கும், விந்து வலிமையடையும். அடுத்ததாக தங்க பாத்திரத்தில் உணவு உண்டால் ஏற்படும் நன்மைகள். இந்த காலத்தில் தங்கத்தை பாத்திரமாக பயன்படுத்த முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் தங்கத்தை பாத்திரமாக பயன்படுத்தினா உடலுக்கு என்ன நன்மைகள் பார்ப்போம். தங்க பாத்திரத்தில் உணவு உண்டால் விந்து உற்பத்தி அதிகரிக்கும், மூவித குற்றங்களையும் அதிகப்படுத்தாமல் சமரசப்படுத்தும். அதாவது வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றுமே நமது உடலை இருக்க வேண்டிய அளவை விட அதிகமாக்காமல் கட்டுப்படுத்தும். அதே மாதிரி உடலுக்கு அழகை ஏற்படுத்தும், தேகம் பூரிக்கும், பித்த சோகை அணுகாது, மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தாமரை இலையில் உணவு உண்டால் ஏற்படும் நன்மைகள். தாமரை இலையில் உணவு சாப்பிட்றதுனால வாத நோய்களும் பசியின்மையும் போக்கும், ஆனால் உடல் வெப்பத்தை அதிகரிக்கும். அதே மாதிரி மற்ற பாலுள்ள மரங்களோட
இலையில் நம்ம உணவு சாப்பிடும்போது குண்ம ரோகங்கள், தாக ரோகங்கள் விலகும். குண்ம ரோகங்கள்னால் வயிறு வலி, வயிற்றுப்புண் வந்து குணமாகும்னு அர்த்தம். தாக ரோகம்னா தண்ணீர் தாகம் குறையும்னு அர்த்தம். அதே மாதிரி பலா இலையில் உணவு உண்டால் குண்ம நோய்கள் குணமாகும், வயிற்றுப்புண்ணும் வயிற்றுப்புண்ணால் ஏற்படுகின்ற வலியும் குறையும். அதே மாதிரி மற்ற இலைகளில் உணவு உண்டால் ஆன்ம திருப்தியும் மன உற்சாகமும் கொடுக்கும். அடுத்ததாக வாழை இலையில் உணவு உண்டால் ஏற்படும் நன்மைகள். வாழை இலையில் தொடர்ந்து உணவு சாப்பிட்ணு வந்தாக்கா தோலில் ஏற்படக்கூடிய நீர் வறட்சியையும் தோல் சுருக்கங்களையும் கட்டுப்படுத்தி பளபளப்பு தன்மையை ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நன்கு பசியை தூண்டும், வயிற்று மந்தத்தை போக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சாப்பாட்டு மேலே ஆர்வம் இருக்காது, பசி இல்லை, வயிறு ரொம்ப மந்தமாக இருக்குது, நான் அப்புறம் சாப்பிட்றேன், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வாழை இலையில் சாப்பிட்றதுனால நிவர்த்தியாகும். சூடாக இருக்கிற அன்னத்தை வாழை இலையில் பரப்பி நம்ம சாப்பிடும்போது வாழை இலையில் இருக்கிற சத்துக்கள் உணவு மூலமாக நமக்கு கிடைக்கும். அதனால் வலிமை குறைவு, இளைப்பு போன்ற நோய்கள் நீங்கும் என்றும் இளமை தோற்றத்தை உண்டாக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பித்த நோய்கள் குறையும், உடலுக்கு வன்மை உண்டாகும், அதாவது அழகு உண்டாகும் அர்த்தம். வாழை இலையில் வெள்வாழை இலையே சிறந்தது. மற்ற இலையில் சாப்பிடும்போது ஒரு அளவுக்கு மட்டுமே பயன் தரக்கூடியது. உணவுக்கு கலங்களில் வெள்ளி, வெண்கலம், தங்கம் இந்த மூன்று கலங்களே உணவுக்கு உத்தமம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பதினேழு சித்தர் பாதம் போற்றி, நன்றி, வணக்கம்.